பிக் பாஸ் சீசன் ஃபோர் ஒரு வழியாக வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது மக்களின் அதீத ஓட்டுகளில் ஆரிய அர்ஜுனன் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டைட்டில் வின் பண்ணியிருக்காரு ஆரி அர்ஜுனனுக்கு நிறைய பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துகள் குவிஞ்சுக்கிட்டு தான் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் பிக் பாஸ் அவர்கள் ஒரு டைட்டில் குறிப்பிட்டு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு அவார்ட் கொடுத்தாங்க அந்த அவார்ட்லாம் என்ன அப்படின்றத வரிசையா பார்த்தரலாம் முதல்ல சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்தாங்க கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வயசானவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் போயிட்டு அங்க இருக்கிறவங்களோட சகஜமா பழகுனது மட்டும் இல்லாம ரொம்ப ஜாலியா வேற மாதிரி இந்த ஷோவையே கொண்டு வந்தாரு அந்த வகையில அவருக்கு இந்த ட்ரெண்ட் செட்டர் அவார்ட் கொடுத்திருக்காங்க அடுத்ததா கேபி அவர்களுக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த சீசன்ல இவங்க ஒவ்வொரு கேமையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்குமே அவங்களுடைய கேமை விளையாடிட்டு தான் வந்தாங்க அது மட்டும் இல்லாம சில பேருக்கு உதாரணமாகவும் இருந்தாங்க அவங்க இந்த அவார்டை வாங்கிட்டு பேசும்போது கூட இததான் மென்ஷன் பண்ணி பேசி அதை தொடர்ந்து சோமவர்களுக்கு மிஸ்டர் கிளீன் அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த சீசன் முழுக்க ஒரு சண்டை ஏற்படுது அப்படின்னா கூட அந்த இடத்துல இருந்து அந்த சண்டையை எப்படி முடிச்சிட்டு போகலாம் அப்படின்றதுல முதல் ஆளா இருப்பது சோம் தான் அவருக்கு மட்டும் சண்டை இல்ல மத்தவங்களுக்கு சண்டை வந்தாலும் அதை எப்படியாச்சும் தடுத்துடணும்ட்டு போய் அந்த சண்டையை விலக்கி விடுறதும் சோம் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல ரொம்ப கிளீனாவே விளையாடி இருக்காரு அதனால இந்த மிஸ்டர் கிளீன் அவார்ட் சோமுக்கு கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து அர்ச்சனா அவர்களுக்கு பெஸ்ட் குக் அப்படின்ற அவார்டு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் போற நீங்க தொடர்ந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அர்ச்சனா அவர்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா சமைச்சாங்கன்னு வீட்டில் இருந்தவங்களே கூட சொன்னாங்க விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு அப்படின்றது முக்கியம் அதுவும் எத்தனை பேர் இந்த வீட்டில் எத்தனை நாள் இருக்கும்போது இவங்க ஒரு ஆளா எல்லாருக்கும் சமைச்சு போட்டது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான் அந்த வகையில் தான் பிக் பாஸ் அவர்கள் பெஸ்ட் குக் அப்படின்ற அவார்டை அர்ச்சனா அவர்கள் கொடுத்துருக்காங்க அதை அடுத்து சனம் அவர்களுக்கு மோஸ்ட் டெட்டமைன் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த வீட்டில் அவங்க ஒரு டாஸ்காக இருந்தாலும் சரி வேற ஒரு கேமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒன்னு வேணும் அப்படின்னா

லுக்காக இருக்கட்டும் உண்மையாலுமே வேறு லெவலில் தான் இருந்தது இவங்க ஆல்ரெடி மாடல் அப்படின்றது தெரியும் பட் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் இவங்க பெஸ்ட் லுக்கா இருந்ததுனால இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து ரமேஷ் அவர்களுக்கு மிஸ்டர் டோன் கேர் அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த அவார்ட் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை வீட்டுக்குள்ள எவ்வளோ சண்டை நடக்கட்டும் தலைமை என்ன பண்ணுவார்னா கால் மேல கால் போட்டு விட்டத்தை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாப்பில் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் அதாவது சண்டை நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய கேம் மட்டும் விளையாடிக்கிட்டே இருந்தார் அதனால் இந்த அவார்டை பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து அனிதா அவர்களுக்கு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவங்க போல்ட் அப்படின்றத நிறைய தருணங்கள்ல இந்த சீசன்ல வெளிப்படுத்திருக்காங்க அவங்க பியூட்டிஃபுல் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் சீசன் போர் இவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா மறக்க முடியாது குறிப்பா இவங்க எவிக்டாக்கு வந்த ரெண்டாவது நாளே அவங்களுடைய அப்பாவை தவற விட்டுட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த எமோஷனல தாங்குற ஒரு போல்டான லேடி இவங்க மட்டும்தான் தன்னோட அப்பா இந்த சீசனை நீ கம்ப்ளீட்டா முடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பிக் பாஸோட கிராண்ட் பினாலே வரைக்கும் இவங்க வந்து இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த அவார்ட் இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அடுத்ததா சிவானி டான்சிங் டால் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொரு எபிசோட் ஸ்டார்டிங்லயும் வேக்கப் சாங் இருக்கும் அந்த வேக்கப் சாங் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு பியூட்டிஃபுல் சாங்கா மாத்துறதுக்கு காரணம் சிவானியும் ஒண்ணுதான் அந்த வகையில இந்த அவார்ட் இவங்களுக்கு பொருந்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லாத தொடர்ந்து ஆஜித் அவர்களுக்கு லவ்வபிள் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள நிறைய இடங்கள்ல இவர் கோவப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல நிறைய அன்பை ஸ்ப்ரெட் ஸ்பிரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் காமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம இவருடைய பாடல கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு மேல நம்ம ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாம ஒரு லவ்வபுள் பர்சனா தான் இந்த பிக் பாஸ் ஜேர்னில இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அந்த வகையில் இவருக்கு லவ்வபுள் அப்படின்ற ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க அதை தொடர்ந்து ரேக் அவர்களுக்கு பிரேவ் ஹீரோ சுச்சி அவர்களுக்கு ஃபியர்லெஸ் வேல்முருகன் அவர்களுக்கு டியூட் ரம்யா அவர்களுக்கு சிங்க பெண்ணே அப்படின்ற அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க குறிப்பா ரம்யா அவர்களுக்கு சிங்க பெண்ணே அவார்டு ஒரு முக்கிய காரணம் இந்த டிக்கெட் டு பினாலி டாஸ்க் அந்த டிக்கெட் டு பினாலி டாஸ்க்ல ஒரு கயிறு பிடிச்சுக்கிட்டு நிக்கணும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேல நின்னு இவங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க மட்டும் சிவானி அவர்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலா ஈடு கொடுத்து பிளே பண்ணாங்க அந்த தருணம் எல்லாம் கண்டிப்பா இந்த சீசனை பார்த்தவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும் அந்த வகையில் ரம்யா அவர்களுக்கு சிங்கப்பண்ணை அவார்ட் கிடைச்சிருந்து அதை தொடர்ந்து பாலா அவர்களுக்கு கேம் சேஞ்சர் அப்படின்ற அவார்ட் கிடைச்சிருந்து கண்டிப்பா இந்த சீசன்ல கேம் சேஞ்சர் அப்படின்னா கண்டிப்பா இவர்தான் கேம் ஒரு மாதிரி போய்கிட்டிருந்துனா கண்டிப்பா யூரிய பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள வச்சு இவருடைய ஒப்பீனியனை சொல்லி அந்த கேமைய சேஞ்ச் பண்ணுவாரு குறிப்பா இவர் ஸ்ட்ராட்டஜி பண்றதுல கில்லாடி அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் முடியுற வரைக்குமே இவரால நிறைய தருணங்களில் கேம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அந்த வகையில கேம் சேஞ்சர் அப்படின்ற அவார்டு கண்டிப்பா இவருக்கு பொருந்தும் அதை எடுத்து ரியோவர்களுக்கு என்டர்டைனர் அப்படின்ற அவார்டு கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த சீசன்ல நம்ம சிரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தவர் ரியோவர்கள் தான் எல்லா தருணங்கள்லயும் அவருடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்திருக்காரு நம்மள என்டர்டைன்மெண்டா வச்சிருந்திருக்காரு அந்த வகையில ஹோல் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸோட என்டர்டைனர் அப்படின்னா கண்டிப்பா அது ரியோ தான் அந்த வகையில அவருக்கு என்டர்டைனர் அவார்ட் கொடுத்திருக்காங்க அதை அடுத்து இந்த பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னரான ஆரியவர்களுக்கும் பிக் பாஸ் அவர்கள் ஒரு அன்பு அவார்ட் கொடுத்திருக்காரு அந்த அவார்டு தான் மோட்டிவேட்டர் நிறைய நிறைய இடங்கள்ல இவருடைய மோட்டிவேஷன் மக்களை ஈர்த்திருக்கு குறிப்பா இந்த சீசன்லயே நிறைய இடங்கள்ல நேர்மையாகவும் மோட்டிவேட்டராகவும் இருந்திருக்காரு அதன் காரணமாவே மக்களால் ஈர்க்கப்பட்ட ஆரி இந்த பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னர் ஆனாரு கிட்டத்தட்ட பலகோடி கோடி ஓட்டுகளை பெற்று இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின் பண்ண ஆரிக்கு பிக் பாஸ் அவர்கள் மோட்டிவேட்டர் அப்படின்ற அவார்ட் கொடுத்தது சிறப்பான ஒன்று ஓவராலா இந்த பிக் பாஸ் சீசன் போர் நிறைவடைந்து விட்டது நீங்க வீட்டுக்குள்ள போன கண்டஸ்டன்ஸ்க்கு எல்லாம் பிக் பாஸ் கொடுத்த அவார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க